ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மெதுவடையை வச்சு மோர் குழம்பு செய்ய போறோம். நம்ம பூசணிக்காயை செஞ்சிருப்போம், வெண்டைக்காய் அந்த மாதிரி நிறைய காயில மோர் குழம்பு செஞ்சிருப்போம். இன்னைக்கு உளுந்தம்பருப்பை வச்சு மெதுவடை செஞ்சு அதுல மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 2 மணி நேரம் உளுந்த ஊற வச்சு நல்லா ஒரு 2 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்சியில் சேர்த்து அரைக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இருந்தாலும் நம்ம இப்போ தண்ணி கொஞ்சமாக தெளித்து அரைக்க போகிறோம். இப்போவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னா அது அதுக்கப்புறமா நீர்க்காது, அதுக்கான வாட்டர் கண்டென்ட் இப்போவே கிடச்சிரும். அந்த உளுந்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா கொஞ்சம் கூட கட்டி கட்டியாக இல்லாமல் நைஸாக இருக்கணும். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிக்சிலேருந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச மாவோட பதம் சரியாக இருக்கா கிறிஸ்பியாக வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த கலவை எடுத்து நம்ம கொஞ்சம் போட்டோம்னா அது மேலேயே மிதக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ரொம்ப கிறிஸ்பியாக வரும் நமக்கு வடை. இப்போ இதில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கியது, இஞ்சி ஒரு துண்டு பொடியாக நறுக்கியது, பச்சை மிளகா 1 பொடியாக நறுக்கியது, கருவேப்பிலையை பொடியாக நறுக்கிக்கோங்க. வடையில் பெருங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. மிளகு சில பேர் சேர்ப்பாங்க, மிளகு வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளஃபியாக நமக்கு வரும் வடை. வடை சுடுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சுட்ட பிறகு தான் நம்ம எப்போவுமே வடை போடணும். போட்ட உடனே வடை நல்லா பொரிஞ்சி மேலே மெதங்கி வரும். அப்போ தான் அதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டாக இருக்கும். போட்ட ஒரு 2 செகண்ட் கழித்து எல்லாமே மேலே வந்துடும். இந்த மாதிரி ஒரு பால் கவர்லையோ இல்லை இன்னொரு கையில் ஈரப்படுத்தியோ இந்த மாதிரி வடையை தட்டி நடுவில் வட்டம் போட்டு வடை சுட்டுக்கோங்க. இன்னொரு சில பேர் ஈஸியான வடை இந்த வடிகட்டி அலுமினியம் வடிகட்டியை பின்பக்கம் திருப்பி அதில் ஷேப்பாக வச்சுட்டு நடுவில் ஓட்ட போட்டோம். சில பேர் எண்ணெயில் போடுறாங்க, அதுவும் நல்ல டெக்னிக் தான். சிம்பிள், நம்ம இன்னொரு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஈரப்பதம் வச்சு நம்ம வடை சுட்டாலே நல்லாயிருக்கும். சில பேர் சிங்கிள் ஹேண்ட்லே செஞ்சுருவாங்க, ஒரு கையிலே வடை ஓட்ட போட்டு உள்ளே போட்டுருவாங்க. பார்த்திங்களா, எல்லா வடையும் மேலே வந்து அடியில் செட்டில் ஆனது நல்லா மேலே எழும்பி வந்துடும். காத்தாட்டம் இந்த மாதிரி நல்லா வரும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எப்போவுமே வடை மாவு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் வடை. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே இதை எடுத்துட்டு நம்ம அடுத்த செட் ஆஃப் வடையை போட்டுடலாம். இதை நீங்கள் அப்படியேவாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். மோர் குழம்பு செஞ்சு அதில் போட்டோம்னாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி மீதி மாவை இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் மொத்தமாக நிறைய வடை சுட்டுட்டிங்கன்னா கூட அதில் இந்த மாதிரி நீங்கள் மோர் குழம்பு செஞ்சுக்கலாம். மோர் குழம்புக்காகவே ஸ்பெஷலாகவும் நீங்கள் வடையை போட்டு மோர் குழம்புல சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். காயெல்லாம் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம வடை போட்டு மோர் குழம்பு செஞ்சோன்னா நமக்கு தொட்டுக்கைக்கு தொட்டுக்கை ஆயிடுச்சு, டேஸ்டான மோர் குழம்பும் தயாராகிடும். எப்போவுமே வடை போடும்போது எண்ணெய் நல்லா சுட்டிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ மோர் குழம்பு தாளிக்கலாம். மோர் குழம்புக்கு தேவையான பொருள் அரிசியும் சாம்பார் பருப்பும் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. தேங்காய் 2 சில்லு, பெருங்காயம், ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் மிக்சியில் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தயிரை நல்லா தண்ணி விட்டு மோராக கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 1 கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ உங்களுக்கு கலக்கும் போது கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி வரும். குழம்பு கொஞ்சம் கொதிச்சு வந்த உடனே குழம்போட எல்லோ கலர் கரெக்டாக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அரைக்கிற பொருள் எல்லாம் மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு 1/2 ஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு
ஜீரகம் கால் ஸ்பூன். ஜீரகமும் நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். அதில் நம்ம ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்சியும் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மிக்சர் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் மோர் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. 2 நிமிஷம் சிம்மில் மீடியம் ஃப்ளேம். இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைச்சதை ஊற்றும் போது எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மோரை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வாட்டர் கன்சிஸ்டன்சி போதுமானு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மோர் குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. உப்பு மோர் குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி உப்பு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. மோர் குழம்பு எப்போவுமே கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி சுற்றி லேசாக பபுள்ஸ் மாதிரி இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்ச வடையை இதில் சேர்க்க போகிறோம். இதே மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் வெண்டைக்காய் மோர் குழம்புனா வெண்டைக்காவை தனியாக வதக்கிட்டு இந்த மாதிரி கடைசி ஸ்டெப்பில் வெண்டைக்காயை போட்டு இறக்கிட வேண்டியது தான். வெண்டைக்காய் பூசணிக்காய் எந்த காயாக இருந்தாலும் தனியாக வேக வச்சு இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கினா சுவையான மோர் குழம்பு தயார். இப்போ வடை ஊறுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தேவை. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம 10 நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட்டோன்னா சுவையான மெதுவடை மோர் குழம்பு தயார். இதுக்கு சைட் டிஷ் தேவையில்லை. அதில் இருக்க வடையே நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு கண்ணக்கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு வகைகளை நல்லா பொறிச்சு வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்பளம் கூட நல்ல காம்பினேஷன் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வடையே போதும். நான் கொஞ்சம் வடை மோர் குழம்புல போட்டிருக்கிறேன், மீதி அப்படியே வச்சுருக்கிறேன். நார்மலாக நம்ம போடுற வடையை விட சின்ன சைஸாக போடுங்க, ஏன்னா மோர் உறிஞ்சு அது பெருசாகும். பாருங்கள், சுவையான மெதுவடை மோர் குழம்பு தயார். உங்கள் வீட்லேயும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.